கிராமப்புற ரோடுகளில் எப்படி நம்ம கார் ஓட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக கிராமப்புற ரோடுனாவே நீங்கள் ஓட்டுறது வந்து ஸ்லோவாக தான் ஓட்டணும். ஏன்னா எல்லாத்தோட அதுதான் டேஞ்சர். நீங்கள் என்எச் ரோட்டில் கூட எவ்வளோ வேணாலும் வேணாலும் போகலாம், ஆனால் கிராமப்புற ரோட்டில் ஸ்லோவாக தான் போகணும். இப்போ வளைவு வருது, லாங் ஆரன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஸ்லோவாக திருப்புங்க. எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் அதே ஸ்லோ மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ரோடுகளில் எங்கிருந்து வேணாலும் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கட் இருக்குதுன்னா இந்த கட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன போய் சைக்கிளில் வந்து கரெக்டாக நம்ம கார் முன்னாலேயே வந்துடுவான். அவன் கடைசியில் அவனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே தான், நம்ம என்ன கேர்ஃபுல்ல வந்தாலும் நம்மளே தான் பார்த்து வரலையா பார்த்து வரலாமா அப்படின்னு நம்மளே தான் திட்டுவாங்க. அதுவும் கிராமப்புற ரோடுகள்லாம் ரொம்ப டேஞ்சர் வேறு, அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ரோடும் ரொம்ப அகலமாகலாம் இருக்காது, ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரெண்டு வாகனம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் இடம் பார்த்தாது. அது மாதிரி நேரங்கள ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களோட பெரிய வாகனம் வந்துச்சுன்னா இப்படி ஓரம் கட்டி நிறுத்திக்கிங்க, அது போகிறதுக்கு வழி விட்டுருங்க. வழி விட்டு அது போனதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் போகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வாகனம் ஓரமாக நிறுத்தி நமக்கு வழி விடுறது கஷ்டம், அதனால் நம்ம வழி விட்டுறது நல்லது. அது நம்ம டைமும் கூட அதில் சேவ் ஆகும். அதே மாதிரி இது மாதிரி குடியிருப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் வளர்த்துவாங்க. முக்கியமாக ஆட்டுக்குட்டி வந்து எங்கிருந்தாலும் வரும், நிறையா எல்லா வீட்லேயும் வளர்த்துவாங்க. அது திடீர்னு நம்ம காருக்குள்ள ஓடியாந்துடும், நமக்கு தெரியாது, அது வந்ததே தெரியாது. காருக்கு முன்னால வந்து விழுந்துடும், விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு தான் வேஸ்ட்டு, அமௌண்ட் வேஸ்ட்டு. அதனால நீங்கள் அது மாதிரி ஒரு வேளை ஆடு எல்லாம் நின்றுச்சுனாலும் கொஞ்சம் பார்த்தே போங்க, நின்றுக்கோங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அதெல்லாம் போகிற வரைக்கும். மற்றபடி நீங்கள் மெயின் ரோட்டில் ஓடுறது எப்படி வேணாலும் ஓட்டலாம், அது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ரோடு. இது பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியாக இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் வில்லேஜ் அந்த மாதிரி இடங்களில் நல்லா ஆரம்பம் கொடுக்கணும். நீங்கள் ஆரம்பம் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே எல்லாம் இது மாதிரி இடங்கள்லாம் பார்ப்பாங்க. இல்லாட்டினாலும் இந்த ஹெட்லைட்லாம் பாஸ்போர்ட்லாம் அந்த ஹெட்லைட் பாஸ் லைட்லாம் போட்டிங்கன்னா அவங்க அர்த்தமே எதுவும் தெரியாது. அதே மாதிரி இது மாதிரி இடங்கள்ல பாம்புலாம் கொடுக்க வரும் அப்படின்ட்டு நீங்க பாம்பு வருதுன்னு நீங்க சடன் பிரேக்லாம் பிடிக்க தேவையில்லை. நீங்க கொஞ்சம் மெதுவாக நிதானமாக பிரேக் பிடிக்கல, ஏன்னா பின்னால் சடன் பிரேக் போட்டீங்கன்னா பின்னால் தொடர்ந்து வந்துருந்துச்சுன்னா பின்னால் பாதிப்பு இருக்கும். அதனால இது மாதிரி இடங்கள்ல நீங்க சடன் பிரேக் போனோம்னா ஒருவேளை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா இங்கேயும் கூட என்ன வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரோடுகள்ல நீங்க வேகமா போகவே வேண்டாம். அதே மாதிரி சென்டர் பண்ணிக்கு இப்படி ஓரமெல்லாம் ஓட்டிட்டு போகணும்னா லெஃப்ட் மெயின்டைன் பண்ணணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ரோடுல நீங்க சென்டர்ல ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா கண்ட்ரோல் கிடைக்கும். சப்போஸ் இங்க ஏதோ இந்த டக்குன்னு உள்ள வருது, நீங்க சென்டர்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அது வரதுக்குள்ள நீங்க ஒரு நாள் பிரேக் பிடிச்சிக்கலாம். அதுவே நீங்க ஒரு ஓரமா இது மாதிரி ஓரமா போயிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு அது உள்ள வந்து விழுந்துடும். எது வந்தாலும் போனே வந்தாலும் உள்ளதான் வந்துடும். அதே இப்படி சென்டர்ல போயிட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாலேயே அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நாள் பிரேக் பிடிச்சி நிறுத்திக்க முடியும். இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும்னா முக்கியமா நீங்க கிராமப்புற ரோடுகள்ல ஸ்பீட் லிமிட்டு அளவாகவே போகணும். வீடியோ பார்த்து நன்றி நண்பர்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம பெல் சிம்பிள் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள்.